ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேற்று லண்டனில் நடைபெற்ற ஐசிசி உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் தற்போது கிரிக்கெட்ல ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. உலக கிரிக்கெட் அணிகள் எல்லாருமே இந்த ரூல்ஸ் ரொம்பவே நல்லது அப்படின்னு வரவேற்றிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்து பார்ப்போம். இந்த புது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டத்துல ஒரு பிளேயர் வந்து இன்ஜுரி ஆகி வெளியேறிட்டாங்க அப்படின்னா அவருக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட்டா ஒரு வீரர் வந்து ஃபீல்டிங் செய்ய மட்டுமே அனுமதிக்கப்படும். அவருக்கு பதிலாக அந்த வீரர் பேட்டிங்கோ அல்லது பவுலிங்கோ செய்ய முடியாது. இதுதான் வந்து ஐசிசியோட பழைய விதிமுறை. தற்போது பாத்தீங்கன்னா ஒரு வீரருக்கு காயம் ஏற்பட்டு அவர் தொடர்ந்து போட்டியில விளையாட முடியாத அளவுக்கு காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவருக்கு சப்ஸ்டிட்யூட்டா கொண்டு வரப்படும் ஒரு வீரர் பேட்டிங் அல்லது பவுலிங் இரண்டையுமே செஞ்சு கொள்ளலாம். இந்த ரூல்ஸ் தான் தற்போது ஐசிசி கொண்டு வந்திருக்க புதிய விதிமுறை. இந்த ரூல்ஸ் வந்தா எல்லா வீரருக்குமே தங்களுக்கு காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெளியில போய் வேறொரு மாற்று வீரரை கொண்டு வந்து நல்லா விளையாட வச்சிடலாமே அப்படின்ற கேள்வி எழும். ஆனா அதுலதான் ஐசிசி ரொம்பவே புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அந்த போட்டிக்கு நிர்ணயிக்கப்படும் ஐசிசியின் மருத்துவர் வந்து அந்த வீரரை முழுமையா செக் பண்ணுவாங்க. அவரு தொடர்ந்து விளையாட முடியாத அளவுக்கு அவருக்கு காயம் பெரிதா இருந்தா மட்டும்தான் அவரு அந்த போட்டியிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பிளேயர் உள்ள வந்து அவருக்கு பதிலா பேட்டிங் மற்றும் பவுலிங் இரண்டையுமே செய்யலாம். இதுதான் ஐசிசியோட இந்த புதிய ரூல்ஸ். இது வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு. ஏன் அப்படின்னா, பல முக்கியமான போட்டிகள்ல சில வீரர்கள் காயம் காரணத்தினால வெளியேறிட்டாங்க அப்படின்னா அவங்களால பேட்டிங் மற்றும் பவுலிங் இவை இரண்டுமே செய்ய முடியாம அந்த அணி ரொம்பவே பரிதாபமா தோற்றுரும். சில முக்கியமான போட்டிகள்ல கூட இது போன்ற முடிவுகள் ஏற்பட்டு நிறைய அணிகள் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க. தற்போது அந்த பிரச்சனைக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அதே போல இன்னொரு விதிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அணி பந்து வச்சு முடிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா பொதுவா அந்த அணியின் கேப்டனுக்கு தான் அபராதம் விதிப்பாங்க அல்லது தண்டனை கொடுப்பாங்க. தற்போது அதுலயும் மாற்றம் கொண்டு வந்து அந்த அணியில் உள்ள வீரர்கள் அனைவருக்குமே ஒரு தகுதி இழப்பு புள்ளி கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது போல விதிமுறைகள் கொண்டு வந்தாதான் எல்லா வீரர்களுமே ஒத்துழைச்சு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த பவுலிங் மற்றும் பேட்டிங் இரண்டையுமே செய்யக்கூடிய வேலையை கரெக்டா முடிப்பாங்க அப்படின்னு ஐசிசி சொல்லியிருக்காங்க. இந்த விதிமுறையை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.